மயிலாடுதுறை நகரத்துக்குள்ளேயே சிறுத்தை வந்தது அப்படின்ற நியூஸ் ரெண்டு நாளா பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. சிறுத்தைகளுக்கு ஏற்ற வாழ்விடத்திலிருந்து குறைந்தபட்சம் 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மயிலாடுதுறை ஊருக்குள்ள இந்த சிறுத்தை எப்படி வந்திருக்கும் அப்படின்ற கேள்வி எல்லார்ட்டையுமே இருக்கு. இந்த சிறுத்தை இங்க வரத்துக்கான சான்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை கல்வராயன் மலையில சில சிறுத்தைகள் இருந்து அது நடந்தே இவ்வளவு தூரம் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, கல்வராயன் மலைக்கும் மயிலாடுதுறைக்கும் குறைந்தபட்சம் 150 கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. இந்த இடைப்பட்ட தூரத்துல நிறைய ஊர்கள், NH ரோட்ஸ், ஆறுகள் இப்படி எல்லாமே இருக்கு. அப்படி இந்த ரூட்ல வந்திருந்ததுன்னா அது நிறைய இடத்துல ஸ்பாட் ஆயிருக்கும். அதே போல இந்த சிறுத்தை உணவு தேவைக்காக சில மிருகங்களையும் வேட்டையாடி இருக்கணும். ஆனா அப்படி எதுவுமே ரிப்போர்ட் ஆகல. கண்டிப்பா இந்த சிறுத்தை நடந்தே இவ்வளவு தூரம் வந்திருக்கும் அப்படின்றது சாத்தியமே இல்லை. இரண்டாவது, நீலகிரி பகுதியில இருந்து வர காய்கறி லாரிகள் மூலமா இங்க வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா அதற்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா காய்கறி லாரியில ஏறதுக்கான தேவை சிறுத்தைக்கும் இல்ல. அதே போல ஒரு சிறுத்தை அடைபடுறதுக்கான வாய்ப்பும் இந்த காய்கறி லாரிகள்ல இல்ல. சிறுத்தை மயிலாடுதுறை வந்ததுக்கான முதற் காரணமா இது இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றது, கேரள பகுதியில இருந்து மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வர கண்டெய்னர் லாரிஸ். இந்த கண்டெய்னர் லாரிஸ் எல்லாம் மீன் மற்றும் கருவாடுகளை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு பெரும்பாலும் பயன்படுது. கண்டெய்னர் லாரிஸ்ல இருந்த மீனை உட்கொள்றதுக்காக சிறுத்தை இதுக்குள்ள ஏறி அடைபட்டிருக்கலாம். அது இவ்வளவு தூரம் டிரான்ஸ்போர்ட் ஆகி இங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சிறுத்தை தென்பட்ட கூரை நாடு இந்த பகுதிகளுக்கு பக்கத்திலேயே தான் மயிலாடுதுறை கருவாட்டு சந்தையும் இருக்கு. சிறுத்தை விரைவில் பிடிபடும் அப்படின்னு நம்ம நம்புவோம்.